Hi friends, வணக்கம். குவைத்தோட breaking news தான் பார்க்க போறோம். Video skip பண்ணாம பாருங்க. நம்ம channel-ல நான் subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. Okay, குவைத்தில விமான டிக்கெட் விலை அதிகரிச்சிருக்கு. என்ன அப்படினு பார்க்கிறது முன்னாடி ஒரு சின்ன ரெண்டு விஷயம். World-ஓட strongest currency-ய வந்து குவைத்தோட currency அறிவிச்சிருக்காங்க. ஒன்னு, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படினு கேட்டிங்கனா வாஃப்ரா ரோட்ல நேத்து நடந்த ஒரு சாலை விபத்துல வந்து ரெண்டு குவைத்தி இறந்து போயிருக்காங்க, உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி செய்தி வெளியாயிருக்கு. ஓகே, குவைத்தில் விமான டிக்கெட் விலை ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியாயிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, ஸ்கூலுக்கெல்லாம் வந்து இந்த மத்திய ஆண்டில் விடுமுறையெல்லாம் விடுவாங்கல்ல, அது வந்து இந்த மாதம் 13ஆம் தேதி டு மார்ச் 5ஆம் தேதி வரைக்குமே வந்து விடுமுறை நீட்டிப்பு அப்படின்னு இடையில ஒரு சில செய்திகள்லாம் வெளியாயிருந்துச்சு. ஸோ அதை ஒட்டி விமான டிக்கெட்டோட விலை ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. ஏன்னா வந்து எல்லாமே ஹாலிடேஸ் நிறையா வருதுல்ல, அந்த ரீசனுக்காக. ப்ளஸ் அதே மாதிரி இந்த 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி இந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் சொல்கிறேன், அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா விமான டிக்கெட்டோட விலை இன்னுமே ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னா, குவைத்தை விட்டு அதாவது குவைத்துக்கு வர்றவங்களுக்கான டிக்கெட், ஏன்னா வந்து அந்த டைமில் இங்கே குவைத்தை விட்டு விடுமுறைக்காக வெளியில் போனவங்க எல்லாருமே திரும்ப அந்த டைமில் தான் குவைத்துக்கு திரும்ப வருவாங்க. அதனால் அந்த டைமில் விமான டிக்கெட்டோட விலை இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் யாராவது ரீசெண்டாக நான் ஃப்ளைட்டில் குவைத்துக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா டிக்கெட் ரேட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை குவைத்துலேருந்து இந்தியாவுக்கு போயிருந்தீங்க அப்படின்னாலும் டிக்கெட் ரேட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குவைத்தோட பிரேக்கிங் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குவைத்தில் உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு பிரேக்கிங் நியூஸோட சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.